திரு குணசீலன் அவர்கள். திரு குணசீலனை பத்தி சொல்ல சொன்னீங்கன்னா, இந்த சமூக மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களில் தன்னுடைய குரலை தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டிருப்பவர், அதற்கு மேல மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர். இந்த நிகழ்ச்சிக்கு திரு குணசீலன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விவாதம். ஏன்னா இது வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு தேவையான விவாதமும் கூட. எனது பார்வையில் பெண் நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன். எனக்கு ரெண்டு பக்கமும் நல்லா பேசுனீங்க, அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்லாவே பேசுனீங்க, கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனது பார்வையில் பெண் அப்படின்னு பேசும்போது எனக்கு ஒரு ரெண்டு கவிஞன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்ன ரெண்டு பேர், அது ஏன்னு தெரியல. நீங்கள் பேசும்போது அது ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தது எனக்கு, அந்த கவிஞருடைய வரிகள். ஒரு கவிஞன் வந்து சுதந்திரத்துக்கு முன்னால், 47க்கு முன்னால் பாடுறான். அப்போது பெண்கள் யாருமே பெரிய பதவிக்கு வரலை, பெண்கள் யாருமே பெரிய பட்டங்கள் பெறலை. அப்போ அந்த கவிஞன் பாடுறான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னா, வந்துட்டோம் அப்படின்ட்டான். சரி, அப்போ வரல, இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. இப்போது சமீபத்தில், சமீபம்னா ஒரு 5 இல்லை 10 வருஷத்துக்கு முன்னால் பெண்கள் பதவிக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே இந்திரா காந்தி அம்மா பிரதமர் ஆகிட்டாங்க, நிறைய பெண்கள் பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ ஒரு கவிஞன் எழுதுகிறான், அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே அப்படின்னு எழுதுறான். எப்போ அப்போ வந்து வந்துட்டோம்னா, இப்போ இல்லையே வரலையே அப்படின்றான். எங்கே குறை இருக்குது? எங்கேயோ ஆனால் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நம்ம பெண்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சகோதரி அழகாக சொன்னாங்க, நிறைய ஆண்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் வந்து நல்லா தான் பார்க்குறோம். சில நேரங்களில் சமுதாய அமைப்புகள் ஏதோ ஒரு டிஸ்டர்பாகவே இருக்குது, எனக்கு என்னன்னு புரியல. ஏன்னா எனக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய அம்மா என் மனைவிக்கு மாமியாராக வரும்பொழுது வேறு மாதிரி மாறிடுறாங்க, எனக்கு அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்ன அது இப்படி மாறிடுறாங்களே? எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் என் மனைவிக்கு தர மறுக்கிறாங்க. எனக்கும் அம்மாவை பிடிக்கும், உங்களுக்கும் அம்மா பிடிக்கும். அம்மா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் அம்மா தான் தெய்வம், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தெய்வமான அம்மா, நான் எல்லா அம்மாவையும் சொல்ல, எங்கள் அம்மாவையும் சொல்ல, தெய்வமான அம்மாக்கள் யாருமே தன்னுடைய மருமகளை அப்படி பார்க்கறது இல்லையோ அப்படின்ற ஒரு குறை வரும்போது தான் அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படி எனக்கு தோணுது. பட் ஆண்களின் பார்வையில் எந்த இடத்துலையும், நான் ஆண் பிரதிநிதியாக கர்வமாக சொல்லுவேன், ஆண்களின் பார்வையில் எந்த இடத்துலையும் பெண்களை நாங்கள் மட்டமாக பார்க்கறதே இல்லை, அம்மாவாக பார்க்குறோம். எனது மகள் எப்படி கூப்பிடுறோம்? வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணை எந்த அப்பனாவது வாடிப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? அம்மான்னு கூப்பிடுவான். எங்கள் தங்கை எங்களுக்கெல்லாம் தாய் மாதிரி, எங்கள் பார்வையில் அப்படி தான் வச்சுருக்கோம் எல்லா பெண்களையும். எந்த பெண்களையும் நாங்கள் வந்து எந்த விதமான போகப்பொருளாக பார்க்கல. எனக்கு இன்னொரு விஷயம், இங்கே வந்து இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனவங்க ஒரு 4 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ளோரில் நிறைய பேர் இருக்காங்க, வேறு விஷயம். இங்கே 4 பேர் 5 பேர் தான் இருக்கும் கல்யாணம் ஆனவங்க. எல்லாருமே வந்து எனக்கு இப்படி ஒரு மனைவி வேணும், இப்படி ஒரு துணைவி வேணும். எனக்கு இந்த துணைவின்ற வார்த்தையில் உடன்பாடே கிடையாது. மனைவி எப்போவுமே உனக்கு துணைவியாக இருக்க மாட்டா, இருக்கக்கூடாது, உனக்கு இணையாக இருக்கணும். அது என்ன உனக்கு துணை? உனக்கு தோளில் கைப்படுற ஒரு ஸ்டாண்டா? இல்லை, எனக்கு இணை அப்படி நீங்கள் நினைங்க. நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த பெண்ணினும் உயரும். நிறைய பேர் நிறைய சொல்லினே வந்தீங்க, எனக்கு இப்படிப்பட்ட மனைவி வேணும், அப்படிப்பட்ட மனைவி வேணும். அதெல்லாம் இல்லை, நீ அந்த மனைவிக்கு நல்ல புருஷனாக இருப்பேன் அப்படி சொல்லுங்கள். நான் என்னை கட்டிக்கு போடுற பொண்ணு வந்து கொடுத்து வச்சவங்க, ஏன் நான் அவளுக்கு சரியான பேர், என்ன மாதிரி ஒரு வழிகாட்டி அவளுக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நல்ல மனைவி ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பா. ஸோ நான் நிறைய இளைஞர்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா பேசுனீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தேன் நீங்கள் பேசுகிற அத்தனை விஷயங்களும். ஆனால் உங்களுடைய பார்வையில் இன்னும் கொஞ்சம் மாற்றிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் பெண்களை பார்க்கும்பொழுது யாரோ சொல்லுவாங்க அவங்க போகப்பொருள் இல்லை, ஒவ்வொரு பொண்ணும் உனக்கு ஒரு டீச்சர், உனக்கு ஒரு அம்மா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் எந்த விதமான பார்வை கோளாறும் ஏற்பட போகிறது. படிக்கும்போது சின்ன சின்ன வயசில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு புரிதல் இல்லாத நடக்கக்கூடிய விஷயங்கள். தம்பி சொன்னார் இல்லையா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுதான் உண்மை. எல்லா ஆண்களுக்கும் வந்து பெண்கள்கிட்ட வந்து நேரடியாக பேச மாட்டான், ஏன்னா அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம், அந்த பயத்தை முதல்ல விட்டுருங்க. அவங்க பெண் அப்படின்றது வந்து அவங்க பெண்ணுன்ற பாலினமே தவிர அவங்களும் உன்னை போல் ஒரு சகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதில் போய் சகோதரின்னு சொல்லிட்டு போயிட்டு கீழே போய் அக்காவோ தங்கச்சி நினைக்காம, என்னோட எனக்கு சமமானவள், நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். தம்பி இங்கே ஒரு தம்பி பேசினார், நான் எல்லாத்தையும் நைட்டில் ஷேர் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன். தப்பே இல்லை, எல்லாம் பண்ணுங்கள், தப்பு பண்ணாத வரைக்கும். தப்பு பண்ணாத வரைக்கும் எந்த தப்புமே தப்பே கிடையாது. உங்கள் மனசில் வக்ரமான புத்திகள் ஒரு பெண்ணை பற்றி வரவே கூடாது.
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் நல்லா இருக்காங்க. நான் நேற்று இளைஞர் நான் கர்வமாக சொல்கிறேன், இன்றைய இளைஞர்கள் நல்லா இருக்காங்க. பெண்கள் கிட்ட நிறைய புரிதல் இருக்குது. நான் நிறைய இளைஞர்களை சந்திக்கிறேன், நிறைய மாணவர்களோட பேசுகிறேன். அவங்க யாருமே தப்பாலாம் ஒன்றும் பழகிறதில்ல. தப்பாக பழகிறவன் கொஞ்சம் நேற்றைய இளைஞராக இருப்பான். என்ற இளைஞர்கள் வந்து நான் அதை வந்து உங்களை பார்க்க கர்வமாகவே சொல்கிறேன். நீங்கள்லாம் வந்து ரொம்ப சமமாக ட்ரீட் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து கோ எஜுகேஷன்ன்றது வந்து ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து கோ எஜுகேஷன் இல்லாத ஸ்கூல்ஸ் இல்லை, கோ எஜுகேஷன் இல்லை காலேஜில் நிறைய இன்றைக்கி சமுதாயத்தில் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பெண்ணை வந்து ரொம்ப சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச நிறைய சின்ன சின்ன பசங்க பேச கேட்டிருக்கேன். அவன் வந்து பொண்ணை போய் மச்சின் கூப்பிடுவான். இதே ஒரு நல்ல ஒரு ஜாலியாக அவங்க கிட்ட பேசிக்கிறது பழகிறது. அவர் சொன்னார் இல்லையா, நான் வந்து என்னுடைய மனைவி வந்து ஃப்ரெண்டு மாதிரி வச்சுப்பேன், இன்னொருத்த மனைவி வந்து ஃப்ரெண்டாக வந்து நேசிப்பேன். தப்பு ஒன்றும் கிடையாது, பழகலாம் பேசலாம். நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட, ஏன்னா அவங்க தான் வந்து கரெக்டான பர்சன்ஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆண் நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறத விட ரெண்டு பெண் நண்பர்கள் ஒரு பையனுக்கு இருந்தாங்கன்னா அவன் வாழ்க்கை சுபிச்சம். நான் ஏன் சொல்கிறேன்னா அவன் படிப்பான் முதல்ல, ஏன்னா அந்த பொண்ணுக்காகவே படிப்பான், ஏன்னா அந்த நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு. இன்னொன்று நடிப்பான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இல்லையா. தன்னை எப்போவே பாருங்கள், நான் இங்கே பாஸ்கர் வந்து ஒவ்வொரு முறையும் நிமிந்து உட்கார் நிமிந்து உட்காருன்றார் எல்லாரையும் பார்த்துட்டு. இங்கே ஏது தப்போ நாலேஜ் பொண்ணு தான் அவன் ஆட்டமே நிமிந்து உட்காந்துருப்பான். இவருக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பெண் அதாவது அம்மாவாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு பெண் எதிர்த்தா போல இருக்கு அப்படின்னாலே இவன் அவருடைய மேனேஜர் எல்லாம் மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஷேவ் பண்ண தம்பி கூட ஷேவ் பண்ணுவார், தாடி வச்சுருக்க தம்பி தாடியை ட்ரிம் பண்ணுவார். ஏன்னா தப்பு இல்லை, நல்ல விஷயம். ஏன்னா அவங்க தான் உன்னுடைய சரியான ஆசிரியர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் நண்பர் ஒரு ஆணுக்கு இருந்தால் அந்த பெண் நண்பர் தான் அந்த ஆணுக்கு ஆசிரியர். அவங்க சொன்னால் கேட்பான், அம்மா சொன்னால் கேட்குறாங்களா இல்லையோ அவங்க சொன்ன உடனே கேட்பான், டே இல்லைடா அவன் சொன்னார் தம்பி சொக்கா கூட அவங்க சொன்னதை வாங்குவ அப்படின்னாரு. அவங்க தான், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இப்படி இப்படி வா. ஏன்னா நீ சமுதாயத்தில் அப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒன்று நீ அப்படி ஆக்கணும், நீ படிக்கணும், நீ வளரணும், நீ நல்ல நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறது உன்னுடைய பெண் தோழியாக தான் இருப்பான். உன்னை உன்னை அதிகமாக நேசிக்கூடிய அம்மாவுக்கு அப்புறம் பெண் தோழி. தோழி மனைவியானா மகிழ்ச்சி, இல்லைன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க தோழியாகவே கண்டினியூ பண்ணலாம் இருக்கிற வரைக்கும். நீ சரியாக இருந்தீங்கன்னா அது வந்து அவங்க கணவர் கையிலாம் இல்லை, உன் கையில் இருக்குது, உன் கையில் இருக்குது. நீ வந்து அவங்கள சரியாக பயன்படுத்தல, அவங்க உங்களுக்கு சரியாக உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கருத்துக்களம், நிறைய விஷயங்கள் பண்ணிங்க, உங்களெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நல்ல மனைவிகள் கிடைக்கணும் உங்களுக்கெல்லாம். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. பெண்களை பற்றிய மதிப்பீடு எவ்வாறு இருக்கிறத பற்றி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு மனநிலையில் உணர்வு நிலையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஒரு குறை நிறைய பெண்கள் இல்லாத ஒரு காரணம், பல்வேறு காரணங்களால் நீங்கள் அவங்கள வரவேற்க முடியல நம்மளால். அவங்களோட குறையெல்லாம் நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருப்புர சுந்தரி மிக அற்புதமான கருத்துக்களை பெண்களின் சார்பாக எடுத்து வைத்தார்கள். அவர்களுடைய உள் உணர்வுகளை மன உணர்வுகளை தெளிவாக பிரதிபலித்தார்கள். அதே போலவே சிறப்பு விருந்தினர் திரு குணசீலன் அவர்கள் ரொம்ப யதார்த்தமாக இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு கருத்துக்களத்தில் அர்த்தமுள்ள தலைப்போடு உங்களை சந்திக்கின்ற வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.